ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் பேட்ச் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எதுக்காகனா, டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2 ஏ மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து, 2 மெயின்ஸும் இருக்குது, 2 ஏ மெயின்ஸும் இருக்குது. 2 மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும், நீங்கள் எழுதி எவாலியூஷன் பண்ணி நான் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுவேன். 2 ஏ மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் க்வெஸ்சன் கொடுத்துருவேன். ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகி வரும். ஸோ அதுக்கான பிளான், ஸ்கெட்யூல் எல்லாமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ஜாயின் பண்ணணும், ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறத நான் டீட்டெயில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேட்ச் ஃபஸ்ட்டு யாருக்குன்னா, எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஓரளவு ஐடியா இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ மெயின்ஸ் குரூப் 2 ஏ மெயின்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, இது எனக்கு வந்து இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ ஜூலை 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு மெயின்ஸ் வரைக்குமே இந்த பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும். இதுக்கான மொத்த ஃபீ பார்த்திங்கன்னா 999. ஸோ இது ஒரே சிங்கிள் பேமெண்ட்டு தான். ஸோ 999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் கைடன்ஸ் கொடுத்துருவோம். போத் அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் சரி, டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் சரி, ஜிஎஸ் பார்ட் பொறுத்தளவுக்கும் அதை ஃபுல்லாகவுமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு டீட்டெயில் வந்துடும். நான் கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில் சொல்லிவிட்டு பேமெண்ட் டீட்டெயில் சொல்லிடுவேன். நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். இதுதான் ப்ரொசீஜரு. டெலிகிராம் குரூப்பு உங்களுக்கு தனியாக இதுக்கு செப்பரேட்டாக இருக்கும். அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறது 10 ஜூன், இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. 23 ஜூன் வரைக்கும் அட்மிஷன் இருக்கும், போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நான் 1 வீக் வந்து ஓரியன்டேஷன் மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற சொல்லிடுவேன். ஜூலை 1லேருந்து டெய்லி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து 2 ஒருத்தர் அளவுக்கும் டெய்லி ரிட்டன் ப்ராக்டிஸ்க்காக டெய்லியுமே டெஸ்ட்டு இருக்கும். இதே வந்து 2 ஏ பொறுத்தளவுக்கும் நீங்கள் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் வந்துட்டு வீக்லி டெஸ்ட் இருக்கும். சோர்ஸ் மெட்டீரியல் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் PDF, ஆடியோ, யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து காமன் தான், இது வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரீயாகவும் கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டெய்லி நீங்கள் எழுதுகிற க்வெஸ்சனுக்கான ஃபீட்பேக்கு, அது வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துருவேன். எவாலுவேட் பண்ணி மார்க் கொடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜில் ஃபீட்பேக் கொடுத்துருவேன். அது போக வந்து வாரம் அந்த மண்டே டு ஃப்ரைடே என்ன படிச்சிங்களோ அதுக்கான அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் பேப்பர் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். ஸோ அதையும் வந்து நான் இது வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேட்சில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து கவரேஜ். யூனிட் 1 பார்த்திங்கன்னா மொதல் 3 வாரம், சாரி பாலிட்டி பார்த்திங்கன்னா யூனிட் 5. ஸோ மொதல் 3 வாரம் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். அடுத்து வந்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி 4வது வாரம், 5வது வாரம். 6, 7 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் சொசைட்டி. 8, 9 பார்த்திங்கன்னா 9, 10 வந்து இந்தியன் எக்கானமி பொருளாதாரம். 11 பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, 11, 12. 13, 14வது வாரம் வந்து சோஷியல் இஷ்யூ. 15, 16, 17 வந்து சயின்ஸு. அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ், இன்பிட்வீனும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், தனியாகவும் செப்பரேட்டாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் இதாகும். மொத்தம் 20 வாரம். அடுத்து ஃபுல் ரிவிஷன் ஃபுல்லாகவுமே அடுத்து ஃபுல் ரிவிஷனாகவே வரும். அது வந்து வீக்லி டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து மொதல் வாரத்துக்கு மட்டும் நான் ஜஸ்ட்டு ஓவராலாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மொதல் வாரம் பார்த்திங்கன்னா ஜூலை 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜூலை 1 பார்த்திங்கன்னா நான் வந்து இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த பர்டிகுலர் டாப்பிக்குக்கான சோர்ஸ் மெட்டீரியல் ஆடியோ வீடியோ குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் இதுக்கான நோட்ஸை வந்து மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நோட்ஸ் எடுத்துடணும். அதுக்கப்புறமா நான் கொடுக்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணால் நான் வாய்ஸ் மெசேஜில் ஃபீட்பேக் கொடுத்துருவேன். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கு, இந்த டாபிக் முடிஞ்சோன்னா அடுத்து இந்த டாபிக், இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் PDF, ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இத்தனை டாபிக் கவர் ஆகும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதக்கூடிய, அதாவது 2 ஏ மெயின்ஸ் எழுதக்கூடிய, சாரி 2 மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் டெய்லி டெஸ்ட் கொடுத்துருப்போம்ல, அது எதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணலாம். 2 ஏக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன். அந்த அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 க்வெஸ்சன், இந்த 5 டாபிக், இந்த 5 நாள் டாபிக் சேர்த்து 50 க்வெஸ்சன் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் க்வெஸ்சனும் ஆன்சர் கீ கொடுத்துருவேன். நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், OMR ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே டாபிக் தான் உங்களுக்கு 2 ஏக்கா இதுலேயும் வரும், ப்ரிலிம்ஸ்லேயும் வரும், சாரி மெயின்ஸ்லேயும் வரும். ஸோ 2 ஏக்கான மெயின்ஸ் போர்ஷன் பார்த்திங்கன்னா சேம் தான், 2 ஏக்கான மெயின்ஸ் போர்ஷன் சேம் தான் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும். ஸோ குழப்பிக்காதீங்க, நான் அதை வேணால் நான் இதை முடிச்சுட்டு வேணால் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது 1st வாரம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா
குவாலிட்டியில் அதுக்கு அடுத்த டாபிக். இது சிலபஸ் அப்படியே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை லைனாக கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இப்படி லைனாக வந்து ஒவ்வொரு நாளும் இதாக இருக்கும். நான் உங்களுக்கு க்வெஸ்சன் டெய்லி வந்து அதுக்கான டாபிக்கான சோர்ஸ் மெட்டீரியல் ஆடியோ வீடியோ வித் க்வெஸ்சன் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் எவாலுவேட் பண்ணி கொடுத்துருவேன். டூ மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும், டூ ஏ மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் வீக்லி வீக்லி உங்களுக்கு 50-50 க்வெஸ்டின் அந்த பர்டிகுலர் டாபிக் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு கவர் ஆகிருந்துடும். ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டையுமே நீங்கள் சைமல்டேனியஸாக முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்கனாமி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வரும். ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கிறனால ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சப்போஸ் மிஸ் பண்ணாலும் நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரே டாபிக் ரெண்டுமே பார்க்குறனால உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே விஷயத்தை வச்சு பேஸ் வச்சு ரெண்டுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யாருக்குன்னா, இந்த பேட்ச் வந்துட்டு எனக்கு குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து எனக்கு அதில் ஐடியா இருக்குது, நான் ரிவைஸ் பண்ணி நான் இது பண்ணிக்குவேன். மெயின்ஸுக்கு வந்து நான் ரொம்ப எளியராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப பல்கியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து குரூப் ஒன்னோட மூணு பேப்பரோட சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரே பேப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கவரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும், அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப இயர்லியராக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து இதெல்லாம் முடிச்சோன்னா ஃபுல் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். சைமல்டேனியஸாக நான் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும். உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் இந்த பேச்சில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் கவர் பண்ணி கொடுத்துருவேன், அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸும் சரி, குரூப் டூ ஏ மெயின்ஸும் சரி, ரெண்டுமே பேரலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்கும்னா, டூ டூ ஏ எப்படி சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து டூக்கான சிலபஸ்ஸு, உங்களுக்கு வந்து மாடர்ன் இந்தியா நவீன இந்தியா வரலாறு, ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு வந்து சுதந்திர போராட்டம் அந்த இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி தமிழ் சமூகம், அடுத்து வந்து சோசியல் இஷ்யூ தேர்ட் யூனிட்டு, ஃபோர்த் யூனிட் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஃபிஃப்த்து வந்துட்டு அரசியலமைப்பு, சிக்ஸ்த்து வந்து புவியியல் ஜியாகிரஃபி, செவன்த் வந்து பொருளாதாரம். கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸோட இது தான் கொஞ்சம் வந்து நிறைய டாபிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதே வந்து நீங்கள் டூ எடுத்துக்கோங்க, இது வந்து தமிழ் சொசைட்டி. இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஹிஸ்ட்ரி, நம்ம டூ டூ மெயின்ஸுக்கு பார்த்த ஹிஸ்ட்ரி அதே ஹிஸ்ட்ரி தான், அதுக்கு அடுத்தது வந்து தமிழ் சொசைட்டி, இந்த ரெண்டே சேர்த்து ஒரே யூனிட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா இதையும் கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாலிட்டி அதே தான், உங்களுக்கு பெருசாக சேஞ்ச் பண்ணல. சயின்ஸ் அண்ட் டெக்கும் அதே தான், ஒன்று ரெண்டு டாபிக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நான் எக்ஸ்ட்ரா நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா பொருளாதார, இது வந்து ரெண்டு யூனிட் சேர்த்துட்டாங்க. சோசியல் இஷ்யூ நம்ம சமூக பிரச்சனையும் எக்கனாமிக்ஸும் தனியாக கொடுத்துருந்தாங்க டூ மெயின்ஸுக்கு, டூ ஏ மெயின்ஸுக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்து புவியியல், இது தனியாக கொடுத்தது அப்படியே, அவ்வளோதான். ஸோ சேம் தான், ரெண்டுமே சேம் தான், ஒன்று ரெண்டு டாபிக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஒரு 90-95% காமன் தான் ரெண்டுமே. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் அதை மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவாகவும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் அதிக ஸ்கோர் வாங்கி ரெண்டுக்குமே கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், இல்லைனாலும் உங்களுக்கு வந்துட்டு டூ ஏ மெயின்ஸுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். மிச்சம் இருக்கிற ரிமைனிங் அப்போ வந்து நான் ஆப்டிடியூடு பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் ஆப்டிடியூடுக்கு வந்து நான் செப்பரேட்டாக நான் வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே மேக் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அது காமனாக இருக்கும், நான் அதை உங்களுக்கு யூடியூப்பில் நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன், அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப பல்கி போர்ஷனை கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துகிட்டு ரொம்ப இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணி இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து டூ டூ ஏ மெயின்ஸுக்கே இப்போ இருந்தே பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து லேட்டராக தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படிக்கிற குரூப் ஒன் பார்க்குறீங்கன்னா குரூப் ஒன் பாருங்கள். இல்லை நான் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ தான் நான் ஃப்ரெஷராக பார்க்குறேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். மெயின்ஸை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.